என் பேர் வந்து திருமூர்த்திங்க. பிளாஸ்டிக்கை பற்றி அரசு வந்து நல்ல முறையில் விளம்பரப்படுத்தியிருக்காங்க, அதை நான் முதல்ல அரசை பாராட்டணும். ஆனால் பிளாஸ்டிக்னால் வீடு மக்களுக்கு விலங்குகளுக்கு, அதை விட முக்கியமாக மண்ணுக்கு பிளாஸ்டிக் எதிரி. மண்ணில் நம்ம பிளாஸ்டிக் பேப்பர் போடுறதுனால மண் இயற்கையான மண் வளமே கெட்டு போயிடுது. அதில் யாரும் எதுவும் விவசாயமெல்லாம் பண்ண முடியாது. அந்த பிளாஸ்டிக் வந்து மக்களுக்கு ரொம்ப நாள் ஆயிடும். அதனால் இயற்கையாக இருக்கிற மண்புழு, இயற்கையான அந்த சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் பாதிக்குது. அதோடு அந்த பேப்பர் வந்து தண்ணியில் எல்லாம் போடுறதுனால தண்ணியில் இருக்கிற மீன் சாப்பிட்டுனா மீன் செத்து போயிடும். அதே மாதிரி எந்த பறவைகள் அதாவது நிறைய பறவைகள் இருக்குது, அந்த பறவைகள்லாம் வந்து சாப்பாடை சாப்பிடணும்னு நினச்சி அது பிளாஸ்டிக்லேருந்து கொத்துச்சுன்னா அது வயிற்றுக்குள்ளே வச்சுன்னா அது பறவைகளும் அணைஞ்சு போயிடுது. அதனால் எல்லா உயிரினத்துக்குமே, பறவையாகட்டும் விலங்குகளாகட்டும், அதுக்கு முன்னால் மக்கள் எல்லாத்துக்குமே அந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப கெடுதல். அதனால் பிளாஸ்டிக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. பேப்பர் கப்பு அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள், பிளாஸ்டிக்கே வேண்டாம். ஹோட்டலில் முதலையெல்லாம் வாழை இலையை தான் போடுவாங்க. வாழை இலையில் போடுறதுனால நம்மளுக்கு வந்து நல்ல மக்களுக்கு ஹெல்த் இருந்துச்சு, இப்போ அந்த வாழை இலையே காணாமல் போயிடுச்சு. அதுக்கு பதிலாக இப்போது பேப்பரில் போடுறதுனால நம்மளுக்கு ஹெல்த்தே கிடையாது. ஏமாந்து அது வயலில் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு சிரமம். அதனால் பிளாஸ்டிக்கே ஒழிப்போம். சுத்தமாக வந்து பிளாஸ்டிக் கவர் வச்சு தான் இங்கே சாப்பாடு போடுறது, எல்லாமே பிளாஸ்டிக் தான். இந்த சுத்தமாக பேப்பர் வச்சு அது மேலே பிளாஸ்டிக் வச்சு அப்புறம் தான் சாப்பாடு வந்து பார்சல் கேட்குறவங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் கவரில் தான் போட்டு சுத்தமாக தராங்க. அப்புறம் குழம்பு வந்து கவரில் தான் கொடுக்குறது, பிளேட்டில் போட்டாலும் கவர் வச்சு தான் போடுறது, தட்டு மேலே வச்சு அது மேலே பிளேட் கவர் வச்சு தான் சாப்பாடு போட்டு தர்றது. சுத்தமாக தான் இருக்கும் சாப்பாடு இங்கே. எல்லா பொருளுமே பிளாஸ்டிக் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம், பேப்பர் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். சாதாரணமாக தட்டில் எதுவுமே வந்து கொடுக்குறது கிடையாது யாருக்குமே. ஆம்லேட்டு கொடுத்தா கூட அதுக்கு பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு தான் கொடுப்போம், சாதாவாக அப்படியே எடுத்து கொடுக்க மாட்டோம். ஆமாம், எல்லாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம்.
பிளாஸ்டிக் யூஸ் பண்ணதுனால வந்து மக்களுக்கு எல்லோருக்கும் வந்து கெடுதல் வருது. அது எரிக்கும் போது அதனுடைய புகை வந்து மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. பிளாஸ்டிக் வந்து மக்காத பொருள், மக்காத பொருள்னால வந்து நீர் சேமிப்பும் வந்து அதிகமாக கம்மியாகுது. அதனால் வந்து பிளாஸ்டிக் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இப்போ விட்டுருக்க பேப்பரு, பேப்பர் பிளேட் அது மாதிரி யூஸ் பண்ணால் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய நீர் வளம் சேகரித்துக்கு பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணாதது ரொம்ப நல்லது. வந்து பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பரவலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் தோ கவர்மெண்ட் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் போட்டுருக்கு, ஆனால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை யூஸ் பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பிளாஸ்டிக்கை குப்பையில் ஒன்றா சேர்த்து எரிக்கிறாங்க. அப்போ வந்து அதை சில கேஸ் ஃபார்ம் ஆகுது, அது வந்து ஓசோனில் ஓட்ட விழுற அளவுக்கு ஒரு டேஞ்சரஸ் கேஸ். அது இல்லாமல் அந்த கேஸை இன்ஹேல் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேன்சர் வர அளவுக்கு அவ்வளோ ஒரு கொடிய கேஸ் அது. ஓகே, ஸோ இனிமேல் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஒரு சில கடைகளில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க பிளாஸ்டிக் கவருக்கு பதிலாக பேப்பர் கவர் யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் பிளாஸ்டிக் கவர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ பே பண்ணால் தான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் அப்படி இருந்து கூட இன்னும் சென்னையில் எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது.